ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வெஜிடபிள்ஸும் வீட் ஃப்ளாரும் வச்சு ஒரு ஸ்னாக்ஸ் ஆகி போகிறோம் இது நம்ம வெஜ் மோமோஸ் செஞ்சோல் சேம் அதே மாதிரி தான் ஸ்டீம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஒரு டேஸ்ட்டு இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மோமோஸோட ஸ்டஃபிங்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோசு இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட ஒரு அரை மிளகாய் அதையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூட ஒரு சின்ன சைஸ் கேரட்டு துருவி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பீன்ஸு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கிட்டே என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம் அதை சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டஃபிங்க்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது கம்மியாக தான் இருக்கணும் இப்போ இதை ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது லைட்டாக கண்ணாடி பாதத்துக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஆஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதை வதக்கிக்கலாம் இதுவும் ஒரு தேர்ட்டி செகண்ட் வதங்கினா போதும் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் பீன்ஸு சேர்த்துக்கிறேன் பீன்ஸு சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட் வதக்கிட்டால் போதும் இப்போ இது கூட நம்ம துறி வச்சுருந்தா கேரட் சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டும் ஒரு தேர்ட்டி செகண்ட் வதக்கிக்கிட்டால் போதும் இப்போ இது கூட முட்டைக்கோசு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் வதக்கிக்கிறேன் இப்போ இது கூட கேப்சிகம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கிட்டால் போதும் நம்ம ஸ்டஃப்பிங் மாதிரி உள்ளே வைக்க போகிறோம் அதனால தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது இப்போ இதெல்லாம் ஆஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த காயில் இருக்கிற தண்ணியிலையே வந்தால் போதும் இப்போ இது கூட மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் சீரகப்பொடி ஆஃப் டீஸ்பூன் மிளகாப்பொடி ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதெல்லாம் பச்சை ஸ்மெல் வராத மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் தேவனா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க இப்போது இதில் நான் ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் விட்டுக்கிறேன் கெச்சப் சேர்க்குறதுனால ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போது மாவு பசஞ்சிக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போது இதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம் நல்லா கெட்டியான பூரி மாவு மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நான் பசஞ்சு வச்சுருக்கேன் நான் எடுத்துருக்கேன் இந்த ஒரு கப் மாவுக்கு நாலு மோமோஸ் செய்யலாம் இதுக்கு மாவு ஊற வைக்கலாம் தேவையில்லை பசஞ்ச ஒன்றே தேய்ச்சிக்கலாம் இப்போதான் சப்பாத்தி கட்டியில் வச்சுருக்கேன் இப்போது இந்த ஒரு கப் மாவை நான் நாலு உருண்டையாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் ஒரு கத்தி வச்சு ஈவனாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க இப்போது இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து மாவு தூவி தேய்ச்சிக்கலாம் இது சப்பாத்திக்கு மாதிரி ரொம்ப தின்னாலாம் தேய்க்கக்கூடாது திக்காக தான் தேய்க்கணும் பூரியோட கொஞ்சம் சின்ன ரவுண்டாக தேய்ச்சிக்கிறேன் இந்த சைஸுக்கு தேய்ச்சிருந்தா போதும் இப்போது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இப்போது இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு இப்போது இதை இந்த மாதிரி சுற்றியும் எடுத்து மடித்து விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோன்னா ரெடி ஆயிரும் அவ்வளோதான் நம்மளோட வீட் மோமோஸ் ரெடி இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிக்கலாம் இப்போ இதே மாதிரி நான் நாலு மோமோஸ் செஞ்சு வச்சுருக்கேன் நம்ம எடுத்த ஒரு கப் மாவுக்கு நாலு மோமோஸ் வரும் இப்போது இதெல்லாம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த மோமோஸை ஆவியில் வேக வச்சுக்கலாம் நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம மோமோஸ் வச்சுருக்கிற பிளேட்டை உள்ளே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த மோமோஸ் நம்ம உள்ளே வச்சுக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி பாத்திரத்தில் கூட வைக்கலாம் இப்போது இதை லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் ஆல்ரெடி வந்தது தான் இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த பிளேட்டை எடுத்து ஒரு நிமிஷம் ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் எடுத்தோன்னா நல்லா ஈஸியாக வரும் இந்த மோமோஸை இப்படியே கூட சாப்பிட்லாம் இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சுக்க போகிறோம் கடையில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் நம்ம வேக வச்ச மோமோஸ் எடுத்து உள்ளே வச்சு பொறிச்சிக்கலாம் இப்போ இதை ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கிட்டா போதும் லைட்டாக ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆனோன்னா எடுத்துடலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி தோசைக்கல் மேலேயும் போட்டு எடுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இது ரெண்டு சைடும் நல்லா வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃப்ரைடு வீட் மோமோஸ் ரெடி இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்